ரேடியோ சிட்டி லிசனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரேடியோ சிட்டியின் காவல் நேரத்துல இன்னைக்கு என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா ஐபிஎஸ் விக்ரமன். ஆமா, விக்ரமன் அப்படின்னாலே நம்மளுக்கு டைரக்டர் தான் நேரத்துல வரும், இப்ப டெபுட்டி கமிஷனர் நேரத்துல வரும். சரியா, நம்ம கூட டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடையார் விக்ரமன் சார் நம்ம கூட இருக்கிறாரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க் யூ வெரி மச். ஓகே, காவல் நேரத்துக்கு ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரேடியோ சிட்டி சார்பா ரேடியோ சிட்டி கேட்டு இருக்கிற மக்கள் சார்பா உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிறைய குவரீஸ் இருக்கு, ஒவ்வொரு வாரமும் நிறைய உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க, அந்த துறை சார்ந்த சந்தேகங்கள் ஏதோ இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல சைபர் கிரைம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா போன வாரம் வந்தப்போ கூட ஒரு ஆபீசர் என்ன சொன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த குற்றங்கள் வேற, இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப சைபர் கிரைம் அப்படின்றது தமிழ்நாட்டு லெவல்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கு சார் இந்த கிரைம்? சார், இப்ப சைபர் கிரைம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா லெவல்லயே வந்து பெருகிட்டு தான் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸோட பயன்பாடு வந்து அதிகமா யூஸ் பண்றோம். இப்ப எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்துல எல்லாருமே வந்து ஒன்னு ஆன்லைன் படிப்பா இருக்கட்டும், அல்லது வேலை செய்யணும்னா கூட அவங்க வந்து ஆன்லைனா லாகின் பண்ணி கிளவுட் பார்ட்டி சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க. சோ அதனால வந்து வெதர் தே லைக் இட் ஆர் நாட், எல்லாருமே வந்து ஆன்லைன் மோடுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதுல நடக்கக்கூடிய குற்றங்களும் பெருகிட்டு தான் வருது. தமிழ்நாடு போலீஸ் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்க எந்த ஒரு விஷயம் வந்து பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தீபாவளி பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம டி நகர்ல வண்ணாரப்பேட்டை இந்த சைட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு ஜாஸ்தியா இருக்கும். டக்குன்னு பார்த்தா மைக்ல எல்லாம் திருடர்கள் ஜாக்கிரதை, உங்கள் கூட இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரமா பாத்துக்கொள்ளுங்கள், அது நார்மல் டைம்ல இருக்காது. ஏன்னா அந்த டைம்ல வந்து மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி வருது. அப்படின்னா ஆன்லைன்ல மக்கள் வரக்கூடிய எண்ணிக்கை இந்த கொரோனா காலத்துல நீங்க அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம்? இப்ப இந்த சைபர் கிரைம் பிரிவென்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ரெண்டு அப்ரோச் எடுத்துக்கோம். ஒன்னு வந்து பிரிவென்ஷன், தட் இஸ் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு குற்றம் நடந்துட்டா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜஸ், நம்ம வந்து இணையதளத்துல சோசியல் மீடியால வந்து நம்மளோட பிரசன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும், அல்லது சென்னை சிட்டி ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும், அல்லது ட்விட்டர் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய காவல் ஆணையர் கமிஷனரே வந்து ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா என்னென்ன நடக்குது அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சோ வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ். அதே போல குற்றங்கள் நடந்துட்டா இந்த 12 டெப்டி கமிஷனர் ஆபீஸ்லயும் சைபர் செல்ஸ் வந்து கடந்த 4 மாசம் முன்னாடி நம்ம கமிஷனர் சார் ஏற்படுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஓடிபி ஃப்ராட்ல மட்டுமே நம்ம 2 கோடி ரூபாய்க்கு மேல இழந்த பணத்தை வந்து திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம். அமேசிங் சார், அதாவது நீங்க வந்து மீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது வந்து இழந்த நபர்களுக்கு அந்த கோல்டன் அவர்னு சொல்லக்கூடிய வித்தின் 24 hours உங்க நீங்க வந்து ஓடிபி கொடுக்க கூடாது, ஒருவேளை கொடுத்து ஏமாந்துட்டா நியர்பை டெப்டி கமிஷனர் ஆபீஸ் அணுகுனீங்கன்னா அங்க இருக்கிற சைபர் செல் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப டெபுட்டி கமிஷனர் ஆபீஸ் அணுகணும், ஓகே, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டே அணுகணும் அப்படின்னா என்ன மாதிரியான குற்றத்துக்கு அணுகணும் அப்படின்றதே தெரியாம இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு புல்லிங் இல்ல வந்து எனக்கு ஒரு அபியூஸ் நடக்குது, சில பேர்லாம் வந்துட்டு செரிப்பா இன்டர்நெட் தான் இப்படித்தான், 1000 பேர் வருவாங்க போவாங்க, இதை பெருசுலாம் படுத்திட்டு இருக்க கூட விட்டுறாங்க. சில பேர் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, இதை போய் இது போலீஸ் வரைக்கும் கொண்டு போகணும், நாளைக்கு இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அந்த மாதிரி பயப்படுறாங்க. சோ இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அதோட விடுறோமா, இல்ல போலீஸ் எந்த அளவுக்கு ஃபாலோ அப்ஸ் அப்படின்றத பண்றாங்க, விக்டிமுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு? சரி, விக்டிம் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா பாக்குறோம். இப்ப நீங்க வந்து நீங்க சொல்ற கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டை விட்டு வெளியில வந்து காவல் நிலையத்துக்கு போய் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்கிறது என்னன்னா, நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, cybercrime.gov.in. அதுதான் அதோட யூஆர்எல் அட்ரஸ், cybercrime.gov.in. கரெக்ட். அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பதிவு பண்ணலாம். அது வந்து கரெக்டா அந்த மாவட்டம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும், அவங்க அங்க இருந்து உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். இதே மாதிரி தமிழ்நாடுல வந்து சிசிடிஎன்எஸ்லயும் உங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைனாவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. சைபர் கிரைம் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காகவே ரெகுலர் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இல்லாம சைபர் கிரைமுக்குன்னே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து நியமிச்சிருக்காங்க. இப்ப சென்னை மாவட்டம் அப்படின்னா அது எங்க இருக்கு?
சென்னை மாவட்டம் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸ் வந்து சைபர் கிரைம் தனியாவே இருக்கு. எஸ் ஓகே, தனியான பிரிவு இருக்கு. இது போக மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க பக்கத்திலேயே வந்து இமீடியட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்தந்த டிசி ஆபீஸ், இப்ப உதாரணத்துக்கு அடையாற டிசி ஆபீஸ்ல ஒரு சைபர் செல் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஓடிபி ஃப்ராட் நடந்தா நீங்க கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல. திருவான்மையூர்ல இருக்கிறவங்க அடையாறுல நீலாங்கரை, உங்களுக்கு வந்து துறைப்பாக்கம், செம்மஞ்சேரி, இப்படி இருக்கிற மக்கள் வந்து அடையார் டிசி ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுக்கும் போது நம்ம அந்த பணத்தை, இழந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். அடையார் மாவட்டத்துல மட்டுமே அரௌண்ட் 38 lakh ருபீஸ் இந்த 3.5 மாசத்துல நம்ம திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம். சரி சார், இப்ப இந்த ஓடிபி ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இப்ப மேஜரா நடக்கக்கூடிய ஸ்கேம். இந்த ஓடிபி ஸ்கேம் எப்படி எல்லாம் நடக்கும், என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போன் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இதுவாயிடுச்சு, அதை ரினியூ பண்ணணும், அதுக்கு வந்து அந்த டெபிட் கார்டுல இருக்கக்கூடிய 16-digit நம்பரை கொடுங்க, பின்னாடி சிவிவி நம்பரை கொடுங்க அப்படிம்பாங்க. சோ அதை நீங்க அந்த அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல போய் ஒரு ஏதோ ஒரு பர்ச்சேஸோ இல்ல ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஐட்டம் வாங்குவாங்க, அதுக்கு ஓடிபி உங்களுக்கு வந்துருக்கும், அதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சது. சோ இப்ப நம்ம அதை தடுத்து நிறுத்தணும்னா, அந்த எந்தெந்த மிடில் மேன் மர்ச்சன்ட்ஸ், ஆன்லைன் மர்ச்சன்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம ரிக்வசேஷன் கொடுத்து அந்த ஸ்டாப் பேமெண்ட் பண்ணி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது காவல்துறை அணுகுனீங்கன்னா உடனே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், இப்போ இவங்க ஏதாவது பர்டிகுலர் ஆட்களை வந்து விக்டிமைஸ் பண்றாங்களா? ஏதாவது வந்து வல்னரபிள் குரூப் இருக்கும்ல, இப்ப என்கிட்ட எல்லாம் கார்டு நம்பர் வாங்கினாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் தான் ஆகும். ஏன்னா வந்து ஓடிபி போட்டாலும் அதுல ஒண்ணும் இருக்காது. ஆனா எப்படி அவங்க வந்து இப்ப செக் பண்றாங்க, ஓகே இந்த இந்த நபர்கிட்ட பேசணும்னா இந்த ஓடிபி, அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதாவது நீங்க பேசும்போதே அவங்க நீங்க கலிபில், அதாவது நீங்க நம்பர் மாதிரி இருக்கு பேசுறீங்களா அப்படின்றத பாப்பாங்க. இப்ப ரொம்ப விவரமா நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, சரி இவர்கிட்ட ஒண்ணும் தேராது அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட, நம்ம சீக்கிரமா டிஜிட்டல் மயமாக்குனா கூட அந்த கான்செப்ட்ஸ பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாததுனாலதான் நடக்குது. இதுல இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன சொல்ல வருவேன்னா, ஓடிபிங்கிறது உங்களுடைய வீட்டோட சாவி மாதிரி. எப்படி வீட்டோட சாவியை நீங்க யாருக்கும் தர மாட்டீங்களோ அதே மாதிரி ஓடிபியை யாருக்குமே தரக்கூடாது. அதை சூப்ல வைக்கிறது, ஜெனல்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறது, இந்த மாதிரியான வேலையும் பாக்காதீங்க அப்படின்றதான் விக்ரமன் சார் சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் இந்த சைபர் கிரைம் அப்படின்னு போது ஒரே ஒரு கிரைம் தான். இன்னைக்கு சைபர் கிரைம்ல எது வந்து ரொம்ப அபாயகரமா, ரொம்ப ஒரு டேஞ்சரஸான கிரைம் சொல்லுவீங்க? சோ மெனி திங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸ் ஆன்லைன்ல வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆர்மி ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வந்து, என்னோட நான் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றல் ஆயிட்டேன், டிரான்ஸ்பர் ஆயிட்டேன், அதனால என்னோட பைக்கை நான் விற்கிறேன் அப்படின்னு போது அந்த யூ ஆர்மி ஆபீசரோட ஐடென்டிட்டி கார்டு, அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்த உடனே அதை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ப முடியாத ஒரு வேலையில ஒரு ஸ்கூட்டர் நான் வந்து வெறும் 20,000 ரூபாய்க்கு விற்கிறேன், பிராண்ட் நியூ ஸ்கூட்டர் அப்படிம்பாங்க. ஸோ ஆனா அட்வான்ஸ் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு போடுவாங்க. நீங்க ஒன்ஸ் டிரான்ஸ்பர் பண்ண உடனே அந்த நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அக்கௌண்ட்டையும் டெலிட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ராம்பன்ட்லி. தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றாங்க, நமக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு வேலை கொடுக்கறவங்க முகத்தை கூட பாக்காம அதை கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்க வந்து திங்க் பண்ணி பாக்கணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கக்கூடியவங்க வந்து, சரி 10,000 ரூபாய் தான் போனா போயிட்டு போகுது, நாளைக்கு இதனால ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குதுன்னா 10,000 பெரிய விஷயம்ன்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிடுவாங்க. ஆமா, அது நிறைய கிரைம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுறது இல்ல, ஏன்னா இதை எங்க போய் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தயக்கத்துல இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களும் வந்து தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். பட் நம்ம வி ஹேவ் டு அப்ளை அவர் காமன் சென்ஸ். ஓகே ஓகே. இப்ப பொதுவா வந்து அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வருது சைபர்ல அப்படின்னா என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வருது? ஓடிபி ஃப்ராட் கம்ப்ளைண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிகமா வருது.
ரெண்டாவது வந்து இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல இருந்து மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல என்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா நான் சீரியஸ் பீப்புள் அவங்களோட நோக்கம். இப்ப சமீபத்துல நாங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணோம், அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னை ஒரு ஆர்மி ஆபீசர் இப்பத்திக்கு வெளிநாட்டுல போஸ்டட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த அம்மாவும் நம்புறாங்க, இவங்க பல நாளா வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இவர் வந்து நான் உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன், அந்த பார்சல்ல வந்து விலை உயர்ந்த இந்த நாட்டோட டைமண்ட் இருக்கு, சோ அதுக்கு வந்து ஒன்லி டிரான்சிட் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணுங்க அப்படின்றாரு. சோ இவர் சார்பா அந்த டெலிவரி ஏஜென்சி பேசுற மாதிரி பேசி அவங்க கிட்ட பல லட்சம் ரூபாய் வந்து கறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தா அந்த மாதிரி ஒரு நபரே இல்ல, போன் பண்ணி கேட்டா பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒருத்தர் பேசி இல்ல ஒரு வார்ல இறந்துட்டாருன்னு சும்மா போய் சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு. நம்ம அந்த டைமண்ட் சார்ஜ்ல உள்ள போறது கூட பெருசா இருக்காது, அவர் இறந்துட்டாருன்றதான் இன்னும் வருத்தமா இருக்கு. அது அவங்க வந்து சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி ஹனி டிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா சாட் பண்ணி இப்ப எந்த ப்ரொஃபைல் போட்டோ போட்டு உங்ககிட்ட சாட் பண்றாங்களோ உண்மையிலேயே அந்த நபர் தான் பேசுறாங்களான்றது உங்களுக்கு தெரியாது. சோ அவரை வந்து வீடியோ சாட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது இவங்க சம்டைம்ஸ் தே கெட் லூட், அது உள்ள போய் பேசும்போது ரெண்டு பக்கமும் வீடியோவை சாட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுல சில அருவருக்கத்தக்க விஷயங்கள் செஞ்சு தென் அதையே வச்சு மிரட்டி நீங்க ஒரு தொகையை கொடுத்தாதான் நான் அதை டெலிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நடக்குது. சோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனா வந்து சார் இப்ப நிறைய பேருக்கு சும்மாவே ஒரு பயம் இருக்கு, டிஜிட்டல் மயம் ஆனதுக்கு அப்புறமா எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கு. ஒன்னும் இல்ல, ரெண்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பே என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணாதான் வந்து நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். அதுக்கே ஒரு பயம் தான், அப்ப நம்ம வந்து டேட்டா திருட போறாங்களா, இனி நம்ம மட்டும் அதை திருட போறாங்களா அப்படி அப்படின்னு இருக்கும்போது எப்படிதான் இருக்குது? நீ அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்கும்போது எப்படிதான் இருக்குது செக்யூர்டா? இல்ல செக்யூரோடனா நம்ம வந்து சைபர் ஹைஜீன் பிராக்டிஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல லாக்இன் பண்றோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோ அந்த டிவைஸோ நம்மளுடையது இல்ல அப்படின்னும் போது ப்ராப்பரா லாக் அவுட் பண்ணி குக்கீஸ் எல்லாம் டெலீட் பண்றோமான்றதை நம்ம செக் பண்ணணும். குக்கீஸ் இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுடைய பாஸ்வேர்ட் அதுல ஸ்டோர் ஆகி அடுத்த செஷன்ல வந்து அதையே பயன்படுத்தக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்கு. சோ நம்ம வந்து கடைசியில பாக்க போனா இது எல்லாமே வந்து காமன் சென்ஸ் தான். நம்ம டிவைஸா இருந்தா கூட நம்ம வந்து ப்ராப்பரா அதை லாக் பண்ணிக்கணும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது எந்த ட்ரேஸும் இல்லாம நம்ம பாத்துக்கணும், செஷன்ஸ் வந்து லைவா வச்சுக்காம இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இருக்கும். சைபர் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி சார், இப்ப இந்த பண்ணக்கூடிய இந்த ஃப்ராட்லாம் இருக்கிறாங்கல்ல, ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களை பாதிப்பு இந்த பவாரியா கொள்ளையர்கள் மாதிரிதான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ இது பண்றாங்க. இப்ப இவங்களை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்டா இருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ்? இப்ப நம்ம வந்து பல வழக்குகளை வந்து கைதிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க அதே நேரத்துல நேத்து ஒரு கால் சென்டர் நாங்க பஸ் பண்ணிருக்கோம். அவங்களோட நோக்கமே என்னன்னா என்டையர் கூட்டமா வந்து போன் பண்ணி அவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு செல்போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஸ்விம் கார்டை மாத்திடுவாங்க. சோ அமௌண்ட் வந்து ஒரு 20,000-30,000 இப்படி இருக்கிறதுனால அந்த ஏமாந்தவங்களும் பெருசா அதை வந்து ஒரு எடுத்துட்டு போய் போலீஸ்ட கொண்டு போகணும் அப்படின்ல. ஒன்னு ரெண்டு பேர் வந்தா கூட இதை இந்த மாதிரி வழக்குகளை கண்டுபிடிக்கிற சிரமமா இருந்தா கூட நம்ம எத்தனையோ வழக்குகளை இது வரைக்கும் பதிவு பண்ணி அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பட் ஹேவிங் செட் தட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்போம்ன்றது நமக்கு வந்து கரெக்டான ஒரு பாடமா இருக்கு. ஆனா நீங்க சொல்றதா பார்த்த சார், சில பேர் ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி சூதுக்கவும் ஸ்டைல்ல எல்லாம் போறாங்க போல இல்ல, அதிகமா பணம் கேட்டாதான் அவங்க போலீஸ் போவான், கம்மியா விட்டு அடிச்சோம்னா அவனுக்கும் கம்மியான தொகையா இருக்கும் நம்மளும் சேஃபா இருக்கலாம் சொல்லி வால்யூமா பேஸ் பண்ணிடுறாங்க. உண்மைதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல வந்து நான் உங்களுக்கு வந்து லோன் வாங்கி தரேன், இதுல எந்த விதமான கொலாட்டரலும் கிடையாது. இப்ப நீங்க உலகத்திலேயே ஒரு லோன் வாங்கணும்னா ஒன்னு நீங்க நகையை அடகு வைக்கணும், இல்ல வீடு வந்து அடமானம் வைக்கணும், பிளஜ் பண்ணணும், எதுவுமே இல்லாம ஒரு லோன் கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், நீங்க அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட வாங்கினீங்கன்னா அந்த லோன் வந்து அதை கவர் பண்ணும். சோ ஒருவேளை நாளைக்கு நீங்க கொடுக்க முடியாம போனா கூட இந்த இன்சூரன்ஸ் வந்து அதை டேக் கேர் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை அதுல வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, ஜிஎஸ்டி ப்ராசஸ் பண்ண அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, இப்படி 5,000-5,000 வந்து ஒவ்வொரு நாளா வாங்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு வந்து அவர் டயர்ட் ஆகி என்னால தர முடியாது இனிமேல் நீங்க முதல்ல லோனை ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ அப்ப வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. போங்க சார், உங்ககிட்ட இன்னும் நிறைய பிளான் பண்ணலாம், ஆனா நீங்க ஏதாவது சரி பண்ண, ஆனா வடிகால் பாணியிலே தான் இருக்குன்னு அரிசி சாம்பிள் எடுக்க வந்தோன்ற மாதிரியே. ஆனா சார், இப்ப இந்த அரெஸ்ட் பண்றீங்கல்ல, அவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு, எது எதுனால என்ன இருக்கு? அவங்க வந்து ஆல்ரெடி இந்த விஷயங்களை தெரிஞ்சவங்களா இருக்காங்க, ஏதோ ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு சில பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்ப உங்களுடைய ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, இன்னும் ரெண்டு மூணு சில விஷயங்களை வச்சு ஆன்லைன்லயே பேங்க்குக்கே போகாம என்னால பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அவங்களுடைய பிரஷர் என்னன்னா அதிகமான எண்ணிக்கையில கிளையன்ட்ஸ கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க.
இவங்க அதை தவறா பயன்படுத்தி யாரை ஏமாத்துறாங்களோ அவங்க பேர்லயே ஒரு அக்கௌண்ட்டை வந்து பேங்க்ல கிரியேட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கிரெடிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து பரவாயில்லையே, என் அக்கௌண்ட்ல தானே நான் வந்து கிரெடிட் பண்றேன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதை நாங்க வந்து டேக்கிங் டு த நாலேஜ் ஆஃப் த கன்சர்ன். அதே மாதிரி டேட்டா, நம்ம வந்து எந்த இடத்துல டேட்டா கொடுக்கறோம், நம்மளுடைய டேட்டா வந்து இப்ப நீங்க சாதாரண உங்களோட ஆதார் கார்டோ பான் கார்டோ ஜெராக்ஸ் எடுத்தா கூட அதை வீட்டுல சும்மா போட்டு வைக்காம அதை நல்லா டெஸ்ட்ராய் பண்ணுங்க, கட் பண்ணி தூக்கி போடுங்க. ஏன்னா தட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அகைன்ஸ்ட் யூ. ஓகே, நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வச்சு ஃபிராட் பண்றதுக்கான வேலை கண்டிப்பா இருக்கு.